ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுபாதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு உங்கள் எல்லாரோடையும் ஒரு சூப்பரான கர்ட் ரைஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் மில்லட்டில் செஞ்ச கர்ட் ரைஸ் ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஏற்கனவே சாமை அரிசியை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இப்போ நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ரெண்டு குழிக்கரண்டி இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் வந்து தயிர், நல்ல வீட்டில் செஞ்ச கெட்டியான தயிரை இதில் வந்துருக்கேன். அடுத்து இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு, கேரட் 2 டீஸ்பூன், பச்சை மிளகா 1, நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான குரேஸ் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கழுகு உளுத்தம்பருப்பு மண்ட கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். இது சூப்பர் எமியான ரெசி. இது டக்கையக்கூடிய ரெசிபியும் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் வந்து இப்போ நிறைய நம்ம வந்து மில்லட்டெல்லாம் நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிறதே கிடையாது. ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இந்த மாதிரி மில்லட்ஸில் கர்ட் ரைஸ் செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்கள் நாங்கள் வீட்டில் சேர்க்குற வரைக்கும் பை.